அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆன்மீக தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண இருக்கிறோம். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்திலே நின்று எந்தெந்த ராசிக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறது என்பதை நாம் துல்லியமாக பரிகாரத்தோடு காண இருக்கிறோம். எந்தெந்த திருத்தலங்களுக்கு சென்றால் இந்த மாதத்தினுடைய பலன்களை பெறலாம் என்பதெல்லாம் சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக செப்டம்பர் 1ஆம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெற இருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கு நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அத்தோடு இல்லாமல் தினபலன்கள், மாத ராசி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்துங்கள், உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்கள். கிரக நிலையின் நிலவரம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன் ராகு, கடகத்தில் சூரியன், தனுசில் குரு சனி கேது, மீனத்தில் செவ்வாய். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியிலே இருக்கார் சொந்த வீட்டில், மிதுனத்தில் புதன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் ஆட்சியோடு, ராகு நட்பாக இருக்கிறார், கடகத்தில் சூரியன் பகையாக இருக்கிறார், தனுசில் குரு சொந்த வீடு ஆட்சி, சனி நட்பு கேது நட்பு, தனுசிலேயே இருக்காங்க. மீனத்தில் செவ்வாய் பகையில் இருக்கார். ஆகஸ்ட் 13/8/2020 அன்று மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு போவார். ஆடி 29ஆம் நாள். கன்னிராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும், குடும்பத்தினருடன் உறவினர் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும், தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை, எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும், தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், பிதூர் வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும், சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும், பணிகளில் கவனம் தேவை, பிரச்சனைகள் வந்தாலும் பாதிப்பு இருக்காது, பிற ஊழியர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும், சலுகைகள் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது, பற்று வரவு சுமூகமாக நடைபெறும், பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது, தேவையான பணம் கிடைக்கும், உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது தென்படுகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பெண்களால் லாபம் கிட்டும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் ஆகியவற்றால் வரும் இன்பம் நிலைத்திருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், குடும்பத்திற்காக உங்கள் சந்தோஷங்களை தியாகம் செய்வீர்கள், சிலருக்கு மனைவி மக்களின் உடல்நிலையால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அரசு ஆதரவு அரசியல்வாதிகளின் ஆதரவு இருக்கும், அதிகாரம் மிக்க பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. அன்புக்கு இனியவர்களால் உங்கள் கண்ணீர் துளிகள்
துடைக்கப்படலாம். சோம்பல் அகற்றி சுறுசுறுப்பாய் இருப்பது மிகவும் சிறந்தது. உங்களது அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய உழைப்பு பிறரால் கவனிக்கப்பட்டு ரொக்கப்பரிசுகள் வழங்கப்படலாம். அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீட்டில் திருமண சம்பந்தமான பேச்சுகளால் மகிழ்ச்சி நிலவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன் நன்கு படித்தபின் கையொப்பம் இட வேண்டும். புதிய வீடுமனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அதற்கான வங்கி கடன் உதவிகள் சுலபமாக கிடைக்கும். நீங்கள் படிச்சுட்டு கையெழுத்து போடலைன்னா ஏமாத்திடுவாங்க. பெண்களின் அறிவுத்திறன் கூடும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். வியாபாரிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வியாபார விருத்தி ஏற்படும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அரசு பணி புரிபவர்களுக்கு விருப்பப்படி புதிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு தேவையற்ற எதிர்பாராத செலவுகளால் பண தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சித்திரை 1-2 பாதங்கள். இந்த மாதம் சுறுசுறுப்பாக பணிகளை ஆற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மாதம். புனித யாத்திரைகள் செல்வதற்கு நாட்டம் அதிகரிக்கும். இளைஞர்களின் புதிய வேலை வாய்ப்புக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிய நேரிடும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார்போல் ஆதாயமும் அதிகரிக்கும். தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். கன்னியாராசி அன்பர்கள், வணங்க வேண்டிய தெய்வம் தாராபுரம் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற காடு அனுமந்தராய சுவாமியை தரிசிப்பதும், நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிப்பதும் சாலச் சிறந்தது. ராசிகளுக்கு உண்டான பலன்களை அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மேலும் இதுபோன்ற ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள ஆன்மீகம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம்.